ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நஞ்சுண்டேஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு நல்ல ஹெல்த்தியான கருவேப்பிலை கொழம்பு வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்த்துலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துலாம் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி நல்லா இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் வச்சுக்கோங்க வர ஒரு ஆறு எடுத்துக்கோங்க துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு சிறிய துண்டு மிளகு அரை டீஸ்பூன் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க காஞ்சதும் பெருங்காயம் சேர்த்து ஃபஸ்ட்டு வறுத்துடலாம் பெருங்காயம் பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வறுத்துடலாம் இது நல்லா வறுக்கணுங்க இப்போ பருப்புலாம் நல்லா வருபட்டுடுச்சுங்க இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு தடவை வறுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலேயே வந்துட்டு நமக்கு நல்லா வறுப்பட்டுடும் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மிளகாயை சேர்த்து வறுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டே சேர்க்க மறந்துட்டேன் அதனால் நான் தனியாக ஆட் பண்ணுறேன் நீங்கள் எல்லாமே ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் ஆறட்டும் நம்ம மிக்சியில் போய் கிரைண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் நான் அரிடுச்சிங்க எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இது குறை குறன்னு அரைச்சிக்கோங்க தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இதுக்கப்புறமா தான் ஒரு ஆஃப் கிளாஸ் தண்ணி விட்டு நம்ம விழுதாக அரைக்க போகிறோம் இப்போது இது விழுதாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸியில் இருக்கணுங்க இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்க்கலாம் கடுகு இப்போ நல்லா பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த ரெண்டரை கிளாஸ் தண்ணியை இப்போ ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கணும் அப்போ தான் நம்ம புளியோட பச்சை வாசனை நல்லா போயிடும் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் கால் டீஸ்பூன் வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருக்கும் நல்லா கொதிக்கட்டோங்க எல்லாம் அப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் அந்த புளியோட பச்சை வாசனை போகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுக்க அந்த பேஸ்ட் ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா புளியோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெயெலாம் தெரி பிரிஞ்சு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கணும் இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கோம் இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் நம்ம கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனா உடனே பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஹெல்த்துக்கு அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க பித்தத்தை தனிக்கும் இது வீக்லி ஒன்ஸ் அது செஞ்சு சாப்பிடுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ